கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் சார்பில் இருக்கன்துறையில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் அணு உலையில் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. இரண்டாவது அணு உலையில் விரைவில் மின் உற்பத்தி துவங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அணுமின் நிலையத்தின் சார்பில் முதல் அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்குவதற்கு முன்னதாக அவசர கால நடவடிக்கை குறித்து கடந்த 2012 ஆண்டு ஜூன் 30 தேதி நக்கனேரியில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்தப்பட்டது. அதற்கு பின்னர் கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ராதாபுரம் தாலுகா இருக்கன்துறை கிராமத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன், கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குனர் சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடைபெற்றது. அப்போது அவசர காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் குறித்து ஒத்திகை நடந்தது. இதில் தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர், போலீசார், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், கூடங்குளம் அணுமின் நிலைய அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் டவுன்ஷிப்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குநரிடமிருந்து பயிற்சிக்காக நிலையத்திலிருந்து தகவல் வரப்பெற்றது. அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 என்று 3 நிலையிலான நெருக்கடி அறிவிக்கப்பட்டு, கிரேட் 3 என்ற நெருக்கடி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கிராமத்திற்கு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் அங்கு சென்று பொதுமக்களுக்கு இதுபோல் ஒரு பயிற்சி நடத்துகிறோம் என்ற விவரத்தை விளக்கி அவர்கள் அனைவரையும் அந்த கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்தி ராதாபுரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அவர்களை வைத்து சுமார் 11:30 மணிக்கு இந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சி முடிவுக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் மீண்டும் கிராமத்திற்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.